வாழ்வோம் வாழ்வில். மாற்றம் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை இல்லையா? ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கணும், ஒரு மரம் இருக்குது ஒரு லெவலில் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் இலைகளெல்லாம் வந்து தளிர் விட்டு கிளை வந்ததுன்னு சொன்னால் அது வளர்கிற பொழுது அது ஒரு மாற்றமாகிவிடும். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன வேணும்னா வளர்ச்சி வேணும். அது இயல்பாக எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த வளர்ச்சியை தேடுறோம். யாரை கேட்டாலும் நான் இன்னும் வளரணும்பா, இன்னும் எனக்கு வேணும்பா, இன்னும் நான் பெருசாகணும்பா, அதை பல மொழிகளில் சொல்லுவாங்க, பல விதமாக சொல்வார்கள். ஆனால் அந்த கான்செப்ட் அவங்களுடைய தேடுதல் என்பது அடிநிலையில் பார்த்தால் அது வளர்ச்சி தான். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை விட இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இல்லையா, சம்திங் பெட்டர் தேன்ங்கிற மாதிரி அவருடைய சிந்தனை, எதிர்பார்ப்பு, வாழ்க்கை முறை, முயற்சிகள், பயிற்சிகள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். அது தவறு கிடையாது, ஒரு இயல்பான ஒன்று. ஏன்னா எங்கே இயக்க சக்தி இருக்கிறதோ அங்கே வந்து வளர்ச்சி நிலை கண்டிப்பாக இருக்கும். வளர்ச்சி இல்லைன்னா இயக்கம் இல்லை. ஒரு உடம்பு கிடக்குது, அப்படியே ஆடாமல் அசையாமல் கிடந்ததுன்னா செத்து போச்சுன்றுவோம். உயிர் இருந்தால் தான் அடித்தா துடிக்கும் இல்லையா, பசிச்சா அழும், தேவை வந்தால் எழும்போம். ஆனால் அப்படியே கிடக்குது வருஷ கணக்கான்னு சொன்னால் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்குதுன்னு சொல்லி நாளாக அது காணாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ அங்கே உயிர்த்தன்மை இல்லை. உயிர்த்தன்மை இருந்ததுன்னு சொன்னால் அது என்னவாக இருக்கும், அது அப்படியே இருக்கும், அதிலிருந்து மாற்றத்தை அது தேடிக்கொண்டிருக்கும், அந்த மாற்றத்திற்கு தக்கவாறு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கும். அதான் உண்மை இல்லையா? அப்போ மனிதர்கள்ட்ட வந்து என்ன இருக்குதுன்னா உயிர்த்தன்மை இருக்கிறது, இயக்கத்தன்மை இருக்கிறது. அதனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள், அந்த வளர்ச்சி தான் மாற்றம். வாழ்வோம் வாழ்விப்போம்.